ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடு இருக்குல்ல அந்த வீட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். எல்லாரும் வீடியோக்குள்ளே வந்தோன்னே இந்த வீடு எவ்வளோ கட்டியிருப்பாங்கன்னு நினைப்பீங்க. இதோட பட்ஜெட் வந்து 22 லட்சம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற கதவும் நிலவுகாலும் பார்த்துடலாம். மேலே வந்து கிளாஸ் வச்சுருக்கோம், கீழே வந்து கிளாஸ் வைக்கல ஏன்னா உடஞ்சிரும். முன்னாடி 2 படிக்கட் கிரானைட்டில் வச்சுருக்கோம். முன்னாடி படிக்கட்டு கிரானைட் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். வாங்க உள்ளே போய் இன்டீரியர் டிசைன் எப்படி இருக்குன்னு உள்ளே பார்க்கலாம். கதவு திறந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஹாலை பார்க்க போகிறோம். ஹாலுக்கு வந்துட்டோம். ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x16. இதில் வந்து 3 கோட் பட்டி வலிச்சு 1 கோட் ஃப்ரேமர் பார்த்துருக்கு. வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், லாஸ்ட்டில் பிளான் காட்டுறேன். ஹால் பார்த்துட்டோம். அடுத்தது என்னென்னா மெயின் சர்வீஸ் பாக்ஸு. இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது பிராண்டடாக வைங்க, நாங்கள் ஹேவ்லெஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், நீங்களும் நல்ல பிராண்டாக யூஸ் பண்ணுங்கள். ஹாலில் சீலிங்லேருந்து 2 அடியில் இது மாதிரி ஒரு பிளக் பாயிண்ட் கொடுத்துருங்க. இது எதுக்குன்னா டிஜிட்டல் வால் கிளாக் மாட்டுறதுக்காக. ஒயர் தெரியாமல் இருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும் டிஜிட்டல் வால் கிளாக். ஹாலில் அடுத்தது என்ன பார்க்குறோன்னா இந்த டிவி யூனிட், அதெல்லாம் ஒய்ஃபை கேபிள். இது டிவி யூனிட் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேபிள் லைன்லாம் உள்ளே போகிறதுக்கு இது மாதிரி பைப்பு வச்சிட்டிங்கன்னா பிளக் பாயிண்ட் மாட்டுறது வெளியில் தெரியாமல் ஹால் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். டிவி ஒயர்லாம் வெளியில் தெரியாமல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா காலிங் பெல்லு. இது மாதிரி சிம்பிளாக நீட்டாக வச்சுட்டிங்கன்னா காலிங் பெல் இருக்கிறதே தெரியாது, மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கும். ஹாலில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பார்த்தாச்சு. டிவி, டிஜிட்டல் வால் கிளாக்கு, காலிங் பெல்லு, அப்புறம் வந்து மெயின் சர்வீஸ் லைனு. வாங்க அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். பெட்ரூம் உள்ளே வந்துட்டோம். பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10. அது மேலே பார்த்தீங்கன்னா பரணி சின்ன பொருள்லாம் வச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கடப்பைகள் வச்சு ரேக் மாதிரி அடிச்சிருக்கோம். நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து இது வுட் ஒர்க் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள்ள அட்டாச் பாத்ரூம் ஒன்று அட்டன் பண்ணியிருக்கோம். இது என்னென்னா படிக்கட்டுக்கு கீழே, இதோட ஹைட் வந்து 7 அடி தான் இருக்கும் பாத்ரூமு. இந்த அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வார்வு, கன்னு, அப்புறம் சோப்பு, கிளீனர்லாம் வைக்கிறதுக்கு இந்த பாக்ஸு, அப்புறம் டவலு, சவரு, எல்லாமே 7 அடி பாத்ரூம் தான் இது, எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். பெட்ரூம் பார்த்துட்டு வெளியில் வந்தீங்கன்னா ஹாலில் வந்து ஒரு பூஜை ரூம் வச்சுருக்கோம். இந்த பூஜை ரூம் வந்து கிழக்க பார்த்த திசையில் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5.5x3. இதில் வந்து கிரானைட் கல் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பூஜை ரூம் பார்த்துட்டோம். அடுத்தது ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கிரானைட் ஒர்க்லே பாருங்கள், சென்டரில் ஹோல்ஸ் போட்டு 2 லைட் வச்சுருக்கோம். இதோட லுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ஹால்லேருந்து உள்ளே போகிற இடத்துல அந்த மாதிரி கிரானைட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த கிரானைட் ஒர்க் எதுக்குன்னா ஹாலை லுக்காகவும் காட்டும், கிளீனிங் பர்பஸும் ஈஸியாக இருக்கும். அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா டைனிங் ரூமு. இந்த டைனிங் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10. அதே மாதிரி இங்கே வாஷ் பேசன் ஒன்று வச்சுருக்கோம். இதில் பாருங்கள் கீழே வந்து யூபிவிசி பைப் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பீட்ராப்னு வச்சுருக்கோம், கஸ்டமர் கேட்டனால வச்சு கொடுத்துருக்கோம். இது பார்க்கவும் லுக்காக இருக்குது. ஒரே ஒரு டவல் ராட் வச்சுருக்கோம். டைனிங் ஹால் பார்த்தாச்சு. அடுத்தது கிச்சன் போகலாம். கிச்சன் ஓப்பன்லேயுமே கிரானைட் ஒர்க் பண்ணுங்கள், கிளீனிங் பர்பஸ் நீட்டாக இருக்கும். அப்புறம் கிச்சன் ஸ்டேஜ் அடிச்சிருக்கோம் ஃபுல்லாக 2 அடி, இது வந்து 1.5 அடி. மேலே வந்து எக்ஸாட் ஃபேனு, அப்புறம் கடப்பக்கல் வச்சுருக்கோம். கீழே வந்து சிலிண்டர் வைக்கிறதுக்கு ஓப்பனு, எல்லாம் நீட்டாக இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் கிச்சனில் முக்கியமான ஒன்று இது என்னன்னா, நீங்கள் வந்து சிம்னி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு 6-inch pipe கம்பல்சரி வச்சிடும். எக்ஸிட் ஃபேன் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இந்த லைன் இருந்தால் தான் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி ஊக்கு வச்சுருங்க. ஊக்கு எதுக்குன்னு நினைக்கலாம், அசிங்கமாக ஊக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி இன்னொன்று இம்பார்ட்டன்னா இது வந்து வாட்டர் பியூரிஃபை லைனு, இதுவும் கம்பல்சரி வச்சுருங்க. கிச்சன் பார்த்துட்டோம். கிச்சனில் 2 விஷயம் மறந்துடாதீங்க, வாட்டர் பியூரிஃபை ப்ளஸ் சிம்னி லைன். வாங்க அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். இது 2வது பெட்ரூமு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னாலும் 10x10 தான். சீலிங் ஃபேன்லாம் கிராம்ப்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு பிராண்டட் போட்டிங்கன்னா வீடோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். பெட்ரூமில் இன்னொரு இம்பார்ட்டன் என்னென்னா, டோர் போடும்போது டோர் ஸ்டாப்பரு, அப்புறம் பின்னாடி டோர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் லாக்கு எல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க, ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. பெட்ரூமில் இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து நைட்டில் லைட் லேம்ப் யூஸ் பண்ணணும். பெட்ரூமில் கம்பல்சரி யாராக இருந்தாலும் நைட் லேம்ப் ஒன்று வைக்க சொல்லிடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெட்ரூமில் இன்னொன்று என்னென்னா, ஏசி பாயிண்ட்டு, பிளக்கு மட்டும் இல்லை பைப்பு வச்சிடணும். ஏன்னா ஏசி மாட்டும் போது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பெட்ரூம் பார்த்துட்டோம். அதே அட்டாச் பாத்ரூம் உள்ளே இருக்குது, அதையும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் அந்த கிளீனர் வைக்கிறதுக்கெலாம் இது மாதிரி இடம். அதே மாதிரி மேலே வந்து எக்ஸிட் ஃபேன் வச்சுருக்கு, ஏன்னா வந்து ஸ்மெல் வெளியில் போகிறதுக்காக. அப்புறம் வந்து ஒரு ஹீட்டர் பாயிண்ட்டு, அப்புறம் ஷவர் வச்சுருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாய்லெட் உள்ளே பார்த்துட்டோம். டாய்லெட் வெளியில் பார்த்தீங்கன்னா டோர் பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் போட்டிருக்கு. இதில் நிறையா வெரைட்டி கலர் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள எல்லா விஷயமும் பார்த்துட்டோம். வெளியில் பார்த்தீங்கன்னா எலிவேஷனில் ஜன்னலுக்கில் இது மாதிரி ஸ்கொயர் மாதிரி கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். கீழே பார்த்துட்டோம். அடுத்தது வாங்க மாடிக்கு போகலாம். மாடியில் என்னென்ன பண்ணியிருக்குன்னு காட்டுறேன். மேலே மாடியில் பார்த்தீங்கன்னா ஜிப்ஸு போட்டு தலை இழுத்து இது மாதிரி கண்டிப்பாக கோடு போட்டணும். இது மாதிரி கோடு போட்டு ஒயிட் ஃப்ரேமர் அடித்து கொடுத்துருக்கோம். அப்புறம் டேங்க் வச்சு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம்.
டேங்க் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு இந்த பைப் லைன் வாட்டர் லைன் இறங்குற இடத்துல இது மாதிரி எஸ்எஸ் கிளாம்ப் யூஸ் பண்ணி தான் பைப் இறக்கணும். அது வந்து துரு பிடிக்காமல் இருக்கும், உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கும். ஃபியூச்சரில் வாட்டர் லைன், பைப் லைன், டாய்லெட் லைன் எல்லாம் இறக்குனதுக்கப்புறம் கீழே வந்து தளம் போட்டு ஜிப்ஸு போட்டு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து ஜங்ஷன்லாம் கட்டி அது கடப்புகள் போட்டு மூடி இது மாதிரி ஃபினிஷிங்காக கொடுத்துடணும். முடிஞ்சளவுக்கு வீடு எல்லாமே பார்த்தாச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டு சிம்பிள் எலிவேஷன் டிசைன், இதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வீட்டோட ஈவினிங் லுக்கு. முடிஞ்சளவுக்கு எல்லோ கலர் லைட்டே யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சிவில் சம்மந்தமாக அதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அது தகுந்தமான வீடியோ நான் போடுறேன்.